கரிகால சோழனை மையமா வச்சு ரொம்பவே சுவாரஸ்யமா எழுதப்பட்ட கதை தான் சாண்டலியனின் யவனராணி. இந்த நாவலோட கதைய அதே சுவாரஸ்யம் குறையாம நம்ம சேனல்ல கதையா சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல 25 சாப்டர் சொல்லி முடிச்சிருக்கேன், அதாவது 280 பக்கங்கள் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம 26-27 கவர் பண்ணிடலாம். இறங்கோவேல் சோழ நாட்டோட அரசுரிமை மேல இருந்த பேராசையால சோழ நாட்டோட மன்னர் இளஞ்சச்சனியை தீர்த்து கட்டிட்டு அந்த நாட்டோட இளவரசரான திருமாவளவன் இருந்த மாளிகைக்கு தீ வச்சு அவங்கள கொல்லவும் பார்த்தான். இறங்கோவேல் கிட்ட இருந்து திருமாவளவன் தப்பிச்சு வந்தாலும் தன்னோட இடது கால் கருகி போனதை பார்த்து தன்னோட சொந்த பேரை மாத்தி கரிகால சோழன் அப்படின்னு புது பெயரோட புது உலகத்துக்குள்ள நுழையிறான். இது வரைக்கும் நம்ம போன பகுதியில பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரிகால சோழனை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு பூவழகி, இன்பவள்ளி, இளஞ்செழியன் மூணு பேரும் மாளிகைக்குள்ளே நுழையிறாங்க. சமண துறவி பின்னாடி வரலை அப்படிங்கிறத இவங்க மூணு பேருமே கவனிக்கலை. இந்த மூணு பேரோட மனநிலைமையுமே கரிகால சோழனை பற்றியே இருந்துச்சு. அதனால அவங்க சமண துறவியை பெருசாக கவனிக்கலை. சமண துறவி அங்கே இருக்கிற ஒரு புதர்க்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அந்த பக்கமாக போயிருப்பார். வீட்டுக்குள்ளே போன பூவழகிக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அங்கே இருந்த காவல் வீரர்கள் ஒரு சில பேர் வந்து குதிரை போன சத்தம் கேட்டுச்சு, யார் போனா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட அறைக்கு திரும்ப அனுப்பி வச்சுருவான். பூவழகி தன்னோட அறைக்குள்ளே போகிறான். பின்னாடி இன்பவள்ளியும் இளஞ்செழியனும் இருக்காங்களான்னு கவனிக்கல. அவள் மனசு முழுசுமே கரிகால சோழன் அந்த கட்டிலில் படுத்திருந்ததையும் தான் அவனுக்கு சேவை செஞ்சதையும் மட்டுமே நினச்சிட்டு இருந்தான். தனியாக அறைக்குள்ளே போன பூவழகி கிட்ட இளஞ்செழியன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்பவள்ளியும் தன்னோட அறைக்கு போயிடுறான். இந்த தனிமையான வாய்ப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் பூவழகி கிட்ட நம்ம நெருங்க முடியும், நம்ம அவள் மனசை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இளஞ்செழியன் அவள் பக்கத்தில் வந்து அவள் கையை பிடிச்சு தன்னோட மன்னிப்பை கேட்க முயற்சி பண்ணுறான். பூவழகியும் முதல்ல கொஞ்சம் கோவப்பட்டாலும் அவளும் இளஞ்செழியனை வெறுமனதுனால அவளும் வெட்கப்பட்டு தலை குனிகிறான். இந்த நேரத்தில் வாசலில் ஒரு மிகப்பெரிய அரக்கன் போல ஒரு உருவம் வந்து நிற்குது. அந்த உருவத்தை பார்த்து முதல்ல இளஞ்செழியன் கோவப்பட்டாலும் அது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிடறான். ஆனால் பூவழகிக்கு அந்த உருவம் யாருன்னு தெரியல. ஒரு பெண்ணோட அறைக்கு அனுமதி இல்லாமல் இப்படி தான் நுழைவீங்களா? நான் யார் தெரியுமா? மாரப்ப வேலோட பொண்ணு. என்னோட அறைக்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே பேசுகிறேன். ஆனால் அந்த அவ்வளோ பெரிய அரக்கன் போல இருக்கிற அந்த உருவம் கொண்ட அந்த ஆள் சிரிப்புலையே தன்னோட பதிலை சொல்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கார். இதை பார்த்த பூவழகிக்கு இன்னும் பயங்கரமாக கோபம் வருது. ஏன் இப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க? நான் கேட்கறது உங்கள் காதில் விழுகவே இல்லையான்னு இன்னும் கோபமாக கத்த ஆரம்பிக்கிறா பூவழகி. அதை கேட்ட அந்த உருவம் ரொம்பவே அமைதியாக, நிலாவோட வெளிச்சம், காற்று, சூறாவளி இதெல்லாம் அனுமதி கேட்டால் உன்னோட அறைக்கு வருது அப்படின்னு சொல்ல பூவழகிக்கு ரொம்பவே கோபம். அதே கோபத்தோட பார்க்க இரும்பு தலையோட அரக்கன் மாதிரி இருக்க, கவிதையாக சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு ரொம்ப ஆத்திரமாக கத்துறான். ஆனால் அந்த உருவம் ரொம்ப அமைதியாக, நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? நீயே தான் இப்போ என் பேர் சொன்ன, என் பேர் இரும்பிடா தலையான் அப்படின்னு சொன்னோன்னு அவள் டக்குன்னு காலில் விழுந்துட்டான். என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் சின்ன வயசில் பார்த்தது, அதனால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதனால தான் இப்படி என்னோட அறைக்குள்ளே அனுமதி இல்லாமல் வந்துட்டீங்கன்ட்டு கோபமாக கத்திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை, நான் உனக்கு அப்பா மாதிரி. ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் மன்னிக்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்லை, நீ மாரப்ப வயலோட பொண்ணு, நீ இப்படி என்கிட்ட மன்னி போட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு. இருமிடா தலையான் திருமாவளவன், அதாவது கரிகால சோழனோட மாமா. அவர் கவி பாடுறதுலையும் ராஜ தந்திரத்துலையும் மிக சிறந்தவர். சோழ நாட்டை சுற்றி நிறையா சதிமேகங்கள் இருக்கு, அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு தான் நான் கரூருக்கே வந்தேன். ஆனால் அதில் பாதியை கரிகாலன் முடிச்சிட்டான். மீதி வேலை எனக்கு இனி சுலபந்தான். கரிகாலன் அப்படிங்கிற பேரை இரும்பிரா தலையன் சொல்கிறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியம். அவங்க ஆச்சரியத்தை புரிஞ்சுக்கிட்ட சமணத்துறவி அந்த அறைக்குள்ளே வந்து, நான் இங்கே நடந்த எல்லாத்தையுமே இரும்பிரா தலையார்கிட்ட சொன்னேன். கரிகால சோழன் போகிறத இவரும் மறைஞ்சிருந்து தான் பார்த்தாரு. ஆனால் யாருன்னு அவருக்கு தெளிவாக தெரியல, ஏன்னா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தார். நானா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவருக்கு தெளிவாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனாலும் இளஞ்செழியனுக்கு தெய்வம், ஏன்னா கரிகால சோழன் இங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ரொம்பவே சோகமாக நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இரும்பிரா தலையன்.
திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இருங்கோவில் இளஞ்சென்னியோட அரண்மனையை தீ வச்சு கொளுத்திட்டான். யாருமே புகுந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு மாளிகை முழுக்க தரை மட்டமாக எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உருவங்களில் எது மன்னர்னு கண்டுபிடிக்க கூட எங்களால் முடியல. எது பணியாளோட உடல், எது அரசனோட உடல்னு எங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என் தங்கச்சி யாருன்னு கூட எனக்கு அதில் தெரியல. ஒவ்வொரு சடலங்களாக நான் புரட்டி புரட்டி பார்த்தேன். சோழ அரசனை அரச மரியாதையோடு புதைக்கிறதுக்கு கூட அவரோட சடலம் கிடைக்கல அப்படின்னு கண்ணீர் வர மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு. அன்னைக்கு தான் திருமாவளவன் என்னோட வீட்டில் இருந்தான். அதனால அவன் அந்த தீ விபத்துலேருந்து தப்பிச்சிட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்ட இருங்கோவேல் நான் மன்னரோட சடலங்களை தேடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் என்னோட அரண்மனைக்கு இருங்கோவேல் திருமாவளவனை கொல்ல ஆள் அனுப்பிட்டான். நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது என்னோட மனைவி இறந்து கிடந்த திருமாவளவனை அங்கே காணாம். அதுக்கப்புறம் இருங்கோவேலோட ஆளுகளுக்கு பணம் கொடுத்து அவங்கள கொஞ்ச பேரை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி திருமாவளவனை வெள்ளை மாளிகையில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சமண மடத்துக்கு போய் அங்கே இருக்கிற சில ஆட்கள் உதவ கரிகால சோழன்கிட்ட விளக்கு வெளிச்சம் வழியாக பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் இருமிலா தலையார் அந்த சமண மடத்துக்கும் வந்துட்டான். அதனால என்னால் அதுக்கப்புறம் அங்கே போக முடியல. ஆனால் அந்த மாளிகையிலேருந்து அரசன் எப்படி தப்பிச்சாரு? ஏன்னா மாளிகையை சுற்றி பயங்கரமான காவல் இருந்துச்சு. என்னால் கூட உள்ள போகவே முடியல. ஆமாம், நிறைய வீரர்கள் இருந்தாங்க. முதல்ல அரசர் அவங்கள தனியாக தான் சமாளித்து சண்டை போட்டார். ஆனால் படைத்தலைவரும் அதுக்கப்புறம் சேர்ந்து சண்டை போட்டு காயப்பட்ட அரசரை நாங்கள் இங்கே தூக்கிட்டு வந்து நாங்கள் மருத்துவ உதவி பண்ணோம். இந்த கட்டில தான் படுக்க வச்சு நாங்கள் எல்லா பணிவிடையும் செஞ்சோன்னு காமிக்க அதை ரொம்ப பயபக்தியோட அரச மரியாதை கொடுத்து தொட்டு கும்பிட்றாரு இருமிதா தலையார். நீங்கள் காப்பாற்றிருக்கிறது இளவரசனை மட்டும் இல்லை, இந்த சோழ மண்டலத்தோட அரசனை காப்பாற்றிருக்கீங்க. ஆமாம், இனிமே நம்ம அவரை மன்னர்னு மட்டும்தான் கூப்பிடணும். இப்படி உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருந்த இருமிதா தலையார்கிட்ட இளஞ்செழியன், இப்போ மன்னர் எங்கே போயிருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்ட இருமிதா தலையான் கொஞ்சம் அமைதியாக, சமண மடத்துக்கு தான் போயிருப்பான். இதை கேட்டு ரொம்பவே பதட்டமான இளஞ்செழியன், நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு தான் இங்கே வந்திருக்கோம். இருங்கோவேலோட ஆட்கள் அங்கே நிறையா இருக்காங்க. இருங்கோவேல் கூட அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கேட்ட இருமிதா தலையான், பரவாயில்ல வரட்டும், அங்கே தான் பெரிய புத்தர் சிலை இருக்குல்ல, புத்தர் சிலையா, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை கேட்டு சிரித்த இருமிதா தலையான் இளஞ்செழியன் பக்கத்தில் போய் அவன் காதோட காதா அந்த புத்தர் சிலையை பற்றின ஒரு மர்மமான ரகசியத்தை சொல்கிறாரு. இதை கேட்ட இளஞ்செழியனுக்கும் ரொம்பவே ஆச்சரியம். இது என்ன ஆச்சரியம்? நீங்கள் சொல்கிறத கேட்ட எனக்கு ரொம்ப புதிராக இருக்குது. அமைதியான இந்த புத்தர் சிலைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மர்மமா அப்படின்னு ரொம்ப பதறி போகிறான். இளஞ்செழியனே பதறி போகிற அளவுக்கு அந்த புத்தர் சிலையில் என்ன மர்மம் இருக்குது? சமண மடத்தில் தான் யவனராணியும் இருக்காங்க. கரிகால சோழனும் அங்கே தான் போகிறார்னா ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களால் யூகிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட கதைகளை கேளுங்க. உங்களை மாதிரி கதை பிரியர்கள் யாராவது இருந்தால் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நான் உங்கள் அருவி.